தாய் தந்தையரிடம் மிக கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். பெற்றோரில் ஒருவரோ இருவருமோ முதுமையை அடைந்துவிட்ட நிலையில் உம்மிடம் இருந்தால் அவர்களை சீ என்று கூட கூறாதீர். மேலும் அவர்களை கடிந்து பேசாதீர். மாறாக அவர்களிடம் கண்ணியமாக பேசுவீராக. மேலும் பணிவுடனும் கருணையுடனும் அவர்களிடம் நடந்து கொள்வீராக. மேலும் நீர் இறைந்திய வண்ணம் இருப்பீராக. என் இறைவனே, சிறுவயதில் எவ்வாறு என்னை இவர்கள் கருணையுடனும் பாசத்துடனும் வளர்த்தார்களோ அவ்வாறு இவர்கள் மீது நீ கருணை புரிவாயாக. தன்னுடைய தாய் தந்தையிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டுமென்று நாம் மனிதனுக்கு அறிவுறுத்தினோம். அவனுடைய அன்னை அவனை சிரமத்துடனேயே கருவுற்று சுமந்திருந்தாள். சிரமப்பட்டுத்தான் அவனை பெற்றெடுத்தாள். மேலும் அவனை சுமந்திருப்பதற்கும் அவனுக்கு பால் குடிப்பை மறக்கடிப்பதற்கும் 30 மாதங்கள் ஆகின்றன. இறுதியில் அவன் தனது முழு பலத்தை அடைந்து அவனுக்கு 40 வயது ஆகும்போது கூறுவான், என் அதிபதியே, நீ என் மீதும் என் தாய் தந்தையர் மீதும் பொழிந்த அருட்கொடைகளுக்காக உனக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் உன் உவப்பை பெறும் வகையில் நற்செயலை செய்வதற்காகவும் எனக்கு நற்பேற்றினை அளிப்பாயாக. என் பிள்ளைகளையும் நல்லவர்களாக்கி எனக்கு ஆறுதல் அளிப்பாயாக. மேலும் நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு கோரி மீளுகின்றேன். மேலும் கீழ்ப்படிந்து வாழும் அடியார்களில் முஸ்லிம்களில் சேர்ந்தவனாகவும் இருக்கின்றேன்.